கடந்த வாரம் நம்ம நாட்டோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் யூனியன் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா, நம்ம நாட்டோட முதல் யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டது 1947 நவம்பர் மாதம் 26 ஆர்கே சண்முகம் செட்டியார் அப்படிங்கிற ஒரு தமிழரால் தாக்கல் பண்ணப்பட்டது. நம்ம நாட்டில் தாக்கல் பண்ண பட்ஜெட்லேயே சின்ன பட்ஜெட் அப்படின்னா அது வந்து ஹெச்என் பட்டேல் அவர் தாக்கல் பண்ண பட்ஜெட். அதில் வெறும் 800 வார்த்தைகள் மட்டும்தான் இருந்தது. பெரிய பட்ஜெட் அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவரால் தாக்கல் பண்ணப்பட்ட பட்ஜெட், அதில் 18,650 வார்த்தைகள் இருந்தது. நம்ம நாட்டில் அதிக தடவை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது வந்து மொரார்ஜி தேசாய். அவர் வந்து இது வரைக்கும் 10 பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டில் என்ன வழக்கம்னா, பிப்ரவரி முடியும் போது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது தான் வழக்கம். அதை மாற்றி பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அருண் ஜெட்லி 2017 மாற்றினார். நம்ம நாட்டோட யூனியன் பட்ஜெட் ஃபஸ்ட்டு பேப்பர்லெஸ் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது நிர்மலா சீதாராமன் போன வருஷம் பண்ணாங்க. இப்போது பட்ஜெட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பெண்ணையாறு இந்த 4 நதிகளும் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கென், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்வா, இந்த 2 நதிகளையும் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கூட்டுறவு சங்கங்களில் குறைந்தபட்ச வரி அது வந்து 12% இருந்தது, அதை வந்து இவங்க 7% மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சியை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போது 30% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதை வந்து ஆர்பிஐ கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஜிட்டல் ருப்பி கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அதாவது டிஜிட்டல் ருப்பிங்கிறது வேற, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வேற. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்னால் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும். டிஜிட்டல் ருப்பினா இப்போ நம்ம கிட்டிருக்கலைங்க இந்த 50 நோட்டு, 100 நோட்டு, 2000 நோட்டு, 500 நோட்டு, இந்த மாதிரி நோட்டு வந்து பிரிண்ட் பண்ணாமல் அதையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இவங்க போட்ட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 39,45,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதில் அந்த பிஎம் கதிசக்தி அப்படின்ற பேரில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டும் 7,50,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதில் 1,99,107 கோடி ரூபாயை ரோடு போடுறதுக்காகவும், அப்புறம் இந்த சோலார் பவர் மேனுஃபேக்சரிங் அதுக்காக 20,000 கோடியும், அதுக்கப்புறம் இந்த ரயில்வேஸ்க்காக மட்டும் 1,40,000 கோடியும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இராணுவ தளவாடங்கள் அதில் கொள்முதல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல 68% அது வந்து இந்தியாவிலேயே நாங்கள் உற்பத்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்என்டிக்காக 25% அதை ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டி இந்த இறக்குமதி வரிகள் எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1 April 2021 March 31, 2022 வரைக்கும் இதுக்கான ஜிடிபி வந்து 9.2% இருக்கும் அப்படின்னும், 1 April 2022 March 31, 2023 வரைக்கும் இதுக்கான ஜிடிபி 8.5% இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விவசாயிகளுக்காக, அதாவது இந்த விவசாயத்தில் கெமிக்கல் இருக்கக்கூடாது, இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு 8 ஒரு 4 லட்சம் ஹெக்டேருக்கு பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விவசாயத்தில் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது, இப்போது விவசாயத்தில் இந்த பயிர்கள்லாம் பாதிப்படைஞ்சிருச்சா, இல்லை ஏதாவது டேமேஜ் வந்துருச்சா, இல்லை எவ்வளோ நஷ்டம் வருது, இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு, கணக்கு பண்ணுறதுக்கு நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் இந்த உரங்கள் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த உரங்கள் தூவறதுக்கும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 60 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதா சொல்கிறாங்க. March 2023 பிஎம் அவாஸ் யோஜனா அப்படின்ற திட்டத்தில் வீடு இல்லாத 80 லட்சம் பேர்த்துக்கு வீடு கட்டி தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி March 2023 இந்த தண்ணி வசதி இல்லாத 3,80,00,000 வீடுகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதாகவும் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லப்படுற சிறு குறு நிறுவனங்களுக்கு குறுகிய கால கடன் கொடுக்கறதுக்காக 2 லட்சம் கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் அங்கன்வாடிஸை அப்கிரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த MSP குறைந்தபட்ச ஆதார விலை அதுக்காக 2,73,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. பயிர் மதிப்பீடு,
நிலப்பத்திர பதிவேடு இதை எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லாத டிரான்ஸ்போர்ட்டேஷனை உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இ பாஸ்போர்ட், நீங்கள் வெளிநாடு போகணும்னா அதுக்கான பாஸ்போர்ட் இ பாஸ்போர்ட்டாக இது பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை, அது வந்து ஏப்ரல் 1, 2021லேருந்து மார்ச் 31, 2022 வரைக்கும் 6.9%. இதே ஏப்ரல் 1, 2022லேருந்து மார்ச் 31, 2023 வரைக்கும் அது 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடன் கொடுக்கறதுக்காக 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் மார்ச் 2023க்குள்ள 5G நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டில் என்ன நடந்ததோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தேவைப்படும். நான் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன்.